மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஆன்மீக நெஞ்சங்கள் யாவருக்கும் அன்பான வணக்கங்கள். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி, பழனியப்பா நகர், அரசு நகர், சிவசக்தி நகர், மூன்று நகர் பகுதிகளை இணைந்து ஒருங்கிணைந்த அரசு நகர் என்று பெயர் வைத்து அரசமர விநாயகர் திருக்கோவில் அமைத்து அரசமர விநாயகருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே விநாயகருக்கு ஆவரண பெட்டி செய்து அதில் விநாயகர் அணியும் அணிகலன்களை வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி அன்று அரசமர விநாயகருக்கு பால்குடம் பெண்கள் எடுத்து வருவார்கள். அதனுடன் ஆவரண பெட்டியும் சுமந்து சென்று தங்க கவசம் அணிவித்து விநாயகர் நாள் முழுவதும் காட்சி தருவார். தற்போது இதற்கு மணிமகுடமாக உற்சவ விநாயகர் ஐம்பொன்னால் செய்யப்பட்டுள்ளது. உற்சவ விநாயகரை வைப்பதற்கும் ஆவரண பெட்டிகளை வைப்பதற்கும் தனி வீடு திருக்கோவிலுக்கு என கட்டப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த அரசு நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு அரசமர விநாயகர் திருக்கோவில் உற்சவ விநாயகர் பிரதிஷ்டை நிகழ்ச்சியும் பெட்டி வீடு கிரகப்பிரவேசம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒருமுறை விநாயகர் சதுர்த்தி அன்று உற்சவ விநாயகர் பெட்டி வீட்டிலிருந்து வெளியில் வந்து அரசமர விநாயகர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அமர்ந்து அன்று மாலை ஒருங்கிணைந்த அரசு நகர் பகுதி முழுவதும் பவனி வந்து மக்கள் யாவருக்கும் ஆசியும் அன்பும் அனுகிரகத்தையும் தருகிறார் விநாயகர் பெருமாள். ஒரு அருமையான ஒரு கூட்டு முயற்சி. அன்புக்குரிய ஐயா பிவிகே அட்வொகேட் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பை அழகாக இந்த விழாவினை ஒருங்கிணைத்து செயல்பட்டுள்ளார். அன்பிற்கினிய லாயர் பிவிகே அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். இதில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் விநாயகப் பெருமாள் அனைத்து ஆசிகளையும் அனுகிரகங்களையும் தந்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வேண்டுகின்றோம், வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.